உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. நாகேஷனுடைய குடும்பம் ஆச்சாரமான பிராமண குடும்பம். அவருடைய தாய்மொழி கன்னடம். நாகேஷை வளர்த்ததில் அவருடைய சகோதரியான கங்குபாய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவங்க அப்பா அம்மா கூட நாகேஷை அந்தளவு பாராட்டி சீராட்டி வளர்க்கல. நாகேஷை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. நாகேஷும் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ லட்சணமாக ஒரு கதாநாயகனுக்குரிய தோற்றத்தோடு அழகாக இருப்பார். அவர் சிரித்தார்னா கன்னத்தில் குழி விழும். நாகேஸ்வரா, நீ சிரிச்சினா உன் கன்னத்தில் குழி விழுது, அவ்வளோ அழகாக இருக்கடா என்று நாகேஷை பலமுறை பாராட்டியிருக்கிறார் அவருடைய சகோதரியான கங்கம்மா. படிப்பில் நாகேஷுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லைன்னாலும் அவர் ஒரு சிறந்த மாணவராக இருந்தார். நாகேஷ் மட்டும் நினச்சிருந்தார்னா நிச்சயமாக அவருடைய பள்ளியிலேயே முதல் மாணவராக அவர் வந்திருக்க முடியும். அந்தளவுக்கு நாகேஷுக்கு படிப்புத்திறன் உண்டு. ஆனாலும் என்ன காரணத்தாலோ எதுக்கு அவ்வளோ மார்க் வாங்கணும், பாஸ் மார்க் வாங்கினா போதாதா என்ற மனநிலையில் அப்போது இருந்தார் நாகேஷ். மற்ற மாணவர்கள் மாதிரி நாகேஷ் விழுந்து விழுந்து படிக்க மாட்டார். பள்ளி நாட்களில் அந்த ஆசிரியர் பள்ளி வகுப்பை நடத்துகிறார்ல, அப்போ கேட்குறதோடு சரி, அதை வைத்துக்கொண்டே நல்ல மார்க்கள் எடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. பள்ளி படிப்பை முடித்த உடனே அவருடைய அண்ணன் கோயம்புத்தூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தனால கல்லூரி படிப்புக்காக கோயம்புத்தூர் சென்றார் நாகேஷ். அங்கே விதி அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விளையாட்டை நடத்தப் போகிறது அப்படின்னு நாகேஷுக்கு தெரியாது. ஒரு நாள் அவருடைய அண்ணி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்படி நாகேஷிடம் சொல்ல, காய்கறிகளை வாங்குவதற்காக கடை தெருவுக்கு சென்றார் நாகேஷ். என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பத்தடி கூட அவரால் நடக்க முடியல. உடம்பு கனகனவென்று கொதிக்க ஆரம்பித்தது, வாந்தி வர மாதிரி இருந்தது. நேராக வீட்டுக்கு வெறுங்கையோடு திரும்பினார் அவர். என்ன காய்கறி வாங்கினர் சொன்னால் வெறும் பையோடு வந்திருக்க என்று நாகேஷை பார்த்து அவர் அண்ணி கேட்டபோது, என்னென்ன தெரியல, தலை சுத்திரமாக இருக்குது, உடம்பெல்லாம் ஜுரமாக இருக்குது என்ற நாகேஷ் அதற்கு பின்னால் 4 நாட்கள் எழுந்திருக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஜுரம் அவரை புரட்டி போட்டது. அது சாதாரண ஜுரம் இல்லை, அவருக்கு அம்மை போட்டிருக்கிறது என்ற செய்தி பின்னால் தான் நாகேஷுக்கே தெரிய வந்தது. இந்த அம்மை இருக்க நாகேஷனுடைய உடம்பு முறை ஒரு கோர தாண்டவம் ஆடி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அம்மையை பொறுத்த வரைக்கும் சரியாக கவனிக்கலைன்னா 2-3 முறை திரும்ப அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நாகேஷை 3 முறை தாக்கியது அந்த அம்மை நோய். அதன் காரணமாக அவருடைய உடம்பு பூரா பொத்தல்கள். எந்த கன்னத்தை பார்த்து நீ சிரிக்கும்போது அதில் குழி விழுது ரொம்ப அழகாக இருக்குன்னு அவருடைய அக்காவான கங்காபாய் பாராட்டினாங்களோ, அந்த கண்ணம் முழுவதும் பொத்தல் பொத்தலாக இருந்தது. இன்னும் சரியாக சொல்லணும்னா அவருடைய தலை முதல் கால் வர அந்த அம்மைத்தழும்பு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை நாகேஷ் பார்த்தபோது அப்படியே சிதைந்து போனார் நாகேஷ் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் சில நாட்கள் கண்ணாடியை பார்க்கவே பயப்பட்டார் நாகேஷ். இந்த அம்மையை தாக்கியதன் காரணமாக அவரால் சரியான நேரத்தில் பரீட்சை எழுத முடியல. மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பு காலாக இருந்தார். பரீட்சை எழுத முடியாத சோகம் ஒரு பக்கம்னா, எல்லோரும் தன்னை பார்த்து ஒதுங்குகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவரிடையே மேலோங்க தொடங்கி, யாரும் தங்கிட்ட நெருங்கி பேசவே பயப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி தனக்குத்தானாகவே நினைத்து கொண்டதுனால அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவர் பிடிக்கல. இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்னு நினச்சார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாகேஷ் இருந்தபோது அவரை பார்த்து அவங்க அப்பா, சரி அடுத்து என்ன பண்ண போகிறதா உத்தேசம் என்று ஒரு நாள் கேட்டார். நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்களே என்னை பற்றி, அது நடந்துடும்னு நினைக்கிறேன் என்று நாகேஷ் சொல்ல, என்ன என்பது போல் அவரை ஏறிட்டு நாகேஷின் அப்பா அப்பாவுக்கு, அதான் அடிக்கடி சொல்லுவீங்களே உருப்பிடாமல் போயிடுவேன், அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்றார் நாகேஷ். எந்த அளவு நாகேஷ் விரக்தியின் உச்சத்தில் இருந்தால் அப்படி பேசியிருப்பார்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். பையன் அமைதியான மனநிலையில் இல்லை, அதன் காரணமாக தான் இப்படிலாம் பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நாகேஷனுடைய தந்தை, ஒரு பையனை படிச்சுட்டு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் முடியுமா அவனால் என்று நாகேஷை பார்த்து கேட்டான். அந்த கேள்வி நாகேஷை இன்னும் கொஞ்சம் ஆத்திரப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். தாம் படித்த படிப்புக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்காது அப்படின்னு நாகேஷுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த முகத்தோட இன்டர்வியூ போய் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற சந்தேகமும் அவருக்கு இருந்தது. அதனால்
அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடணும் என்று முடிவெடுத்த நாகேஷ் தன்னுடைய முடிவை பற்றி தன்னுடைய தாயார்கிட்ட சொன்னாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் எங்கே போகிறேன், எப்போ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நல்லபடியாக திரும்பி வருவேன் என்று தன்னுடைய தாயிடம் நாகேஷ் சொன்னபோது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண மாதிரி ஒரு அழகான உபதேசத்தை நாகேஷுக்கு சொன்னார் அந்த தாய். நீ வெளி உலகத்துக்கு போகும்போது உன்னை காயப்படுத்துகிற மாதிரி பலர் பலவிதமாக பேசுவாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நீ கோபப்பட்டுட்டேன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்று தன்னுடைய மகனிடம் கூறினார் அந்த தாய். அன்றைக்கி என்னுடைய அம்மா சொன்ன அந்த வார்த்தை இருக்க, அது ஒரு பெரிய ஞானி என்னை பார்த்து சொல்வது போல் இருந்தது என்று ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார் நாகேஷ். வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரே தவிர அடுத்து எங்கே போகிறதுன்னு நாகேஷுக்கு தெரியல. கையில் காசு இல்லை, அதனால் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அந்த ஊரில் அப்போ தினமும் ஒருத்தர் இலவசமாக சாப்பாடு போட்டு கொண்டிருந்தார். அங்கே ரெண்டு மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிட்டார் நாகேஷ். ரெண்டு மூன்று நாள் சாப்பிட்டவுடனே அதுவும் அவருக்கு போர் அடிச்சிருச்சு. இப்படி எத்தனை நாட்கள் தான் இலவசமாக சாப்பிட்றது, நாம் உழைச்சி சாப்பிட வேண்டாமா என்ற எண்ணம் நாகேஷுக்குள்ளே தோன்றியது. ஆனால் அதுக்கு வழி எங்கே இருக்குது? அப்போ எதிர்க்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்ததை பார்த்த நாகேஷ் சற்று களைப்பாக இருக்கவே அங்கே ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்தார். இவர் உட்கார்ந்த சில நிமிடங்களுக்கெல்லாம் அங்கே வந்த ஒரு பெரியவர் இந்த விண்ணப்பத்தை கொஞ்சம் பூர்த்தி செய்து தர முடியுமா என்று நாகேஷை பார்த்து கேட்க பேனாவை எடுத்துகிட்டு அவர் சொன்னதெல்லாம் பூர்த்தி செய்து தந்தார் நாகேஷ். உடனே அந்த பெரியவர் ₹2 எடுத்து நாகேஷ்கிட்ட கொடுத்தார். இப்போ நாகேஷுக்கு ரொம்ப ஆனந்தமாகிடுச்சு. அடடா, இது ஒரு நல்ல வருமானம் வர்ற தொழில் போல் இருக்கே என்று மறுநாள் காலையிலேருந்து கரெக்டாக 9:30 அங்கே ஆஜராகிடுவார் நாகேஷ். தினமும் 10-12 விண்ணப்பங்கள் எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி கொஞ்சம் வருவாய் சேர ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த வேலையும் அவருக்கு ஒரு கட்டத்திலே போர் அடிச்சு. அதனால் நேராக சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே போனார் அவர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ரிஜிஸ்டர் இருக்கார், அவருக்கு மேலே ஒரு பங்கா இருக்கும், அந்த பங்காவை ஒருத்தர் இழுப்பார், அதில் தான் கீழே உட்கார்ந்துட்டுருக்கவருக்கு காற்று வரும். அது வரைக்கும் அந்த பங்காவை இழுத்து கொண்டிருந்தவர் ஒரு வயதானவர். அங்கே உள்ளே போன நாகேஷ் கொஞ்சம் தள்ளு அப்படின்னு அவரை தள்ளிட்டு இவர் அந்த பங்காவை இழுக்க ஆரம்பித்தார். நாகேஷ் இளைஞர் இல்லையா, அதனால் பங்காவை வேகமாக இழுக்க ஆரம்பித்தார் அவர். கீழே உட்கார்ந்துட்டு இருந்த ரிஜிஸ்டாருக்கு இந்த காற்றினுடைய வேகத்திலே வித்தியாசம் தெரிந்தது. யார் என்று திரும்பி பார்த்தார். யார் பாணி என்று புதிதாக அவரை பார்த்து கேட்க, வேலையில் அதனால் பங்காவை இழுக்கிற வேலைக்கு வந்தேன் என்றார் நாகேஷ். இதுக்கு அரசாங்கத்திலே ஆளை போட்டிருக்காங்க, நீ ஒன்றும் புதுசாக அதெல்லாம் பண்ண வேணாம், கிளம்பு என்று நாகேஷை துரத்தி விட்டார். இப்போ துரத்திட்டு வெளில வந்தோடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிரே தாலுக் ஆஃபீஸ் இருந்தது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து நேராக தாலுக் ஆஃபீஸுக்கு போனார் நாகேஷ். அங்கே ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. நேராக போய் அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டார். நாகேஷ் உட்காந்துருந்தார்ல நாற்காலி, அதற்கு முன்னால் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது. எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கிறது? அதனால் அந்த டைப்ரைட்டிங் மிஷின் எடுத்து தட்ட தொடங்கினார் நாகேஷ். அப்போ அங்கே வந்து நின்றார் ஒரு பெண். அந்த பெண் அந்த தாசில்தாருடைய பெண் என்று அப்போ நாகேஷுக்கு தெரியாது. இந்த காகிதத்தெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி கொடுக்க முடியுமா என்று நாகேஷை பார்த்து அந்த பெண் கேட்க, அதெல்லாம் முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் என்று நாகேஷ் பதில் சொன்னான். நான் யார் தெரியுமா என்று நாகேஷை பார்த்து முறைப்பாக அந்த பெண் கேட்க, நீங்கள் யாராக இருந்தால் என்ன, என்னால் டைப் பண்ணி தர முடியாது என்றார் நாகேஷ். அடுத்த காணம் விடுவிடுவென்று என் உள்ளே போன அந்த பெண் தாசில்தாரை கையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நாகேஷை பார்த்து அந்த தாசில்தார் சத்தம் போட ஆரம்பித்தார். நான் யார் தெரியுமா, தாசில்தார், என்னுடைய பெண் ஏதோ டைப் பண்ணி கொடுன்னு சொன்னால் முடியாது நியாம என்று நாகேஷை பார்த்து அவர் கேட்க, ஆமாம் முடியாது என்ன, இப்போ உங்ககிட்ட கூட சொல்கிறேன் என்னால் முடியாது என்று சொன்ன நாகேஷ், இப்படிலாம் நீங்கள் என்னை வற்புறுத்தினீங்கன்னா இங்கே நான் வேலை செய்யாமல் கிளம்பிடுவேன் என்று சொல்லி ராஜினாமா கடிதத்தை டைப் பண்ணி அவர்கிட்ட நீட்டினார். இதில் பெரிய கூத்து என்னன்னா அந்த அலுவலகத்திலே அவருக்கு வேலை இல்லை, அப்படிப்பட்ட ஒருவர் ராஜினாமா கடிதத்தை நீட்ட அந்த தாசில்தாரை அதை வாங்கி பத்திரமாக வச்சு கொண்ட ஒரு அதிசய சம்பவம் அன்றைக்கு அந்த ஊரில் நடைபெற்றது. இதுக்கப்புறம் பல இடங்களில் முயற்சி பண்ணார் நாகேஷ், எங்கேயும் வேலை கிடைக்கல. இது நடுவில் தெருவில் நடமாடுறதுக்கே நாகேஷுக்கு ஒரு காலகட்டத்தில் பயம் ஏற்பட தொடங்கி. யாராவது போலீஸை பார்த்தா போதும், ஒருவேளை நம்முடைய அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரோ என்ற பயம் அவர்கிட்ட தலை தூக்கும். அதனால் போலீஸ் கண்ணுக்கு படாமல் ஒதுங்கி நின்றுக்குவார் அவர். இது நடுவில் வேலைக்கு போன இடத்துல அவருக்கு சரியான வேலை கிடைக்கல. அதற்கு முக்கியமான காரணம் தான் யார் என்ற விவரத்தை அவங்கக்கிட்ட இவரால் சொல்ல முடியல. அதை மீறி ஒரு சில இடங்களில் தன்னை பற்றி விவரத்தை அவர் சொன்னபோது, ஏன்பா இப்படிலாம் கஷ்டப்படுற, நேராக வீட்டுக்கு போ, உங்கள் அப்பாவோட சேர்ந்துருக்கிற வழியை பாரு என்று பல பேர் அவருக்கு அறிவுரை கூற தொடங்கினார்.
ஒரு காலகட்டத்தில் அவருடைய அறிவுரையெல்லாம் ஏற்று திரும்பவும் அப்பாவையே பார்க்க போயிடலாமா, அப்பா பையனுக்குள்ளே என்ன பெரிய சண்டை வேண்டி கிடக்கு என்றெல்லாம் கூட நாகேஷுக்கு ஒரு கட்டத்தில் தோன்றியது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சானோ என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கவே இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் நாகேஷ். சொந்த ஊரில் தெரிஞ்சிட்டு இருந்தோம்னா இப்படி தான் நடக்கும், அதனால் வேறு ஊருக்கு போயிடுவோம் என்று முடிவெடுத்த போது அவருடைய நினைவுக்கு வந்தது ஹைதராபாத். அவருடைய சகோதரருடைய கணவருடைய சகோதரர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் ஹைதராபாத்துக்கு சென்றார் நாகேஷ். நாகேஷ் ஹைதராபாத்துக்கு போனோடனே மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்கலை அப்படின்னாலும் நாகேஷ் வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு வழிவகையை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஒரு ரேடியோ கம்பெனி அவருக்கு தெரிந்த கம்பெனி இருந்தது, அங்கே நாகேஷுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். அங்கே நாகேஷ் எத்தனை நாள் வேலை பார்த்தான்றீங்க? மிகச்சில நாட்கிலேயே அங்கே வேலை பார்த்தார். அந்த வேலையை அவருக்கு ஒரு காலகட்டத்தில் போர் அடிச்சிருச்சு. அடுத்து ஹைதராபாத்தில் இருந்த உறவினுடைய சிபாரிசால் ஒரு ஊறுகாய் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் நாகேஷ். ஹைதராபாத்தில் நிரந்தர வேலை இல்லாமல் நாகேஷ் தவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ரயில்வே சர்வீஸ் கமிஷனுக்கு தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருந்தார் நாகேஷ். அந்த தேர்வு எழுதுவதற்கான காலம் வந்தபோது திருவனந்தபுரத்துக்கு அந்த தேர்வை எழுத சென்றார். அந்த தேர்வில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ரயில்வே நிர்வாகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குமானா அப்படின்ற ஒரு கேள்வி, என்னென்ன செய்வீங்க என்று இவர் எழுத வேண்டது பதில். நாகேஷுடைய தந்தை ரயில்வேல வேலை பார்த்தவர் அப்படின்றதுனால ரயில்வே இலாக்காவை பற்றி நாகேஷுக்கு முழுமையாக அத்துப்படி எல்லாரும் தெரியும். அதனால் அந்த கட்டுரையை விழுந்து விழுந்து 15 பக்கங்களுக்கு எழுதினார் நாகேஷ். அன்றைக்கி அந்த ரயில்வே சர்வீஸ் கமிஷனில் நாகேஷ் பாஸ் ஆனார் என்றால் அதற்கு மிக முக்கியமானது அந்த கட்டுரை என்று தான் சொல்ல வேண்டும். ரயில்வே சர்வீஸ் கமிஷனில் தேர்வு பெற்ற உடனே சென்னையில் வேலைக்கு வந்து சேரும்படி நாகேஷுக்கு உத்தரவு வந்தது. அந்த உத்தரவை பார்த்தவுடனே நாகேஷ் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஹைதராபாத்துக்கு டாட்டா என்று சொல்லிவிட்டு சென்னைக்கு ரயில் ஏறினார் நாகேஷ். அப்போது மதராஸ் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த சென்னை மாநகரம் பல முக்கியமான திருப்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறது என்று நாகேஷுக்கு அப்போ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.